ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ட்ரேடிங்க்கு புதுசாக வரவங்களுக்கு நம்ம சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் டெக்னிக்கல் அனலைசஸில் இண்டிகேட்டர்னால் என்ன, அது எந்த அளவுக்கு நமக்கு ட்ரெண்டையும் நம்மளோட ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதையும், கூடுதலாக அந்த இண்டிகேட்டரில் ரொம்ப முக்கியமான ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு நமக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் 330 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இண்டிகேட்டரை பற்றி பார்ப்போம். இண்டிகேட்டரில் ரொம்ப முக்கியமான மூவிங் ஆவரேஜ், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா இண்டிகேட்டரும் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பழைய இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பற்றி பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை டெவலப் பண்ணவர் மிஸ்டர் வைல்டர். ஸோ இவர் வந்து இந்த ஆஸ்கிலேட்டர், அதாவது ஓவரா பாட்டான ஏரியாவையும் ஓவரா ஒரு மக்கள் வந்து அதிகமாக பை பண்ணுற ஏரியா, ஸோ ரொம்ப பை ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்க திரும்ப செல் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அதை பொசிஷனை பை பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அவர் மேக்னிவலாக வச்சு அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காரு, அதுதான் இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை பற்றி சிம்பிளாக டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரினா, நான் ரொம்ப அலைஸ் ப்ளூவில் அட்வான்ஸ்டாக இருக்கிற ஆன்ட் சாஃப்ட்வேரில் இன்றைக்கி டாப்பாக ட்ரேட் ஆகிட்ருக்கிற இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டாப் லாஸில் போயிட்டுருக்கிற எஸ் பேங்க்கு, அப்புறம் நிஃப்டி, இந்த மூணில் எப்படி இந்த ஆர்எஸ்ஐயை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள், நிஃப்டியில் போயிட்டு நான் ஜஸ்ட் இந்த சார்ட்டில் டபுள் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இண்டிகேட்டர் டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். இதில் நான் ஸ்டடியில் போயிட்டு ஆர்எஸ்ஐ, ஸோ இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் நீங்கள் எந்த இதையுமே சேஞ்ச் பண்ண வேணாம், பேசிக்காக பிகினர்ஸு 14 நாள், ஸோ 14 நாள் நடந்த ஓவர் பாட் ஓவர் சோல்டை வச்சு இது கால்குலேட் நடக்கும். இதில் வந்து நம்ம ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸாக ஆனதுக்கு அப்புறமா இந்த டேஸை சேஞ்ச் பண்ணலாம், இந்த பாட் ஏரியா சோல்டு ஏரியாவை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம நல்ல ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஓரளவு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் பிகினராக செட்டிங்கில் என்ன இருக்கோ, பீரியட்ஸு ஓவர் பாட் ஓவர் சோல்டு எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்ளை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியா காமிச்சிடும். இதுதான் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ 30-17 டிஃபால்ட்டாக செட் ஆயிருக்கு, 14 நாள் நடந்த ஓவர் பாட் ஓவர் சோல்டை ஆவரேஜ் படி நமக்கு இந்த கால்குலேஷன்ல இந்த 70-ஐ தாண்டி போகும்போது அப்போ ஓவர் பாட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த 70-ஐ தாண்டி கீழே வந்துருச்சு அப்படின்னா அப்போ இங்கே இடத்துல நம்ம செல் பண்ணலாம் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி இந்த 30-க்கு கீழே போகும்போது இந்த இடத்துல ஓவரா செல் பண்ணியிருக்காங்க, ஓவர் சோல்டு. அப்போ இந்த 30-க்கு தாண்டி 30 வரைக்கும் கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே வரும்போது நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடென்டிஃபையை நமக்கு கொடுக்கறது தான் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து 100% நமக்கு வந்து அக்யூரஸியாக கொடுக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் நடக்கும். அதனால் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரோட அடுத்து நம்ம பார்க்க போகிற எம்எஸ்ஏடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி கூட நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி பை செல் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு வாலட்டிலிட்டியாக இருக்கு. ஸோ இந்த 70 அப்படிங்கிற லெவலை தாண்டி இருக்கு, அப்போ இந்த இடத்துல என்ன ஓவர் பாட் ஆயிருக்கு. ஸோ அது திரும்ப கீழே இறங்கி இந்த ஓவர் சோல்ட் ஓவர் பாட்டுங்கிற இடத்த தாண்டி செல்லிங் ஆரம்பிக்கும் போது நாம இந்த 70-க்கு கீழே கட் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீஃபாக காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் செல் பண்ணிட்டு இந்த 30-ஐ கட் பண்ணது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பொசிஷனை கவர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்ஐயில் கிடைக்கிற அந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை. உங்களுக்கு இந்த ஆர்எஸ்ஐ மூலியமாக ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும், ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும், எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு ஸ்டாக்லையும் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப டாப் லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிற இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஸ்டடியில் போகிறேன், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணுறேன், ஆர்எஸ்ஐ ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டரை. நான் வந்து இப்போ இந்த இடத்துல ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படிங்கிற ஏரியாவில் 80-20-ஆக சேஞ்ச் பண்ணுறேன், டேஸை சேஞ்ச் பண்ணாமல்.
இப்ப பாருங்க, நமக்கு பிடிச்ச கலர் கூட வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் அப்ளை கொடுக்குறேன். இங்க பாருங்க, இப்ப இந்த ஸ்டாக் வந்து 70 தொடவே இல்லை. ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஸோ ஓவர் பாட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து இது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. இப்போ நீங்கள் 70 போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் கிடைக்கும். 70 நான் சூஸ் பண்ணுறேன். ரிலேட்டிவ் இன் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸில் நான் வந்து ஜஸ்ட் 70-30 அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த இடம் எனக்கு 70 காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து இப்போ பாருங்கள், ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 30, இந்த இடம் வந்து 70. ஸோ 70 கிட்ட வருது ஓவர் பாட் அப்படிங்கிறத நமக்கு காட்டும் போது. கீழே இறங்கும் போது நம்ம செல் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு செல்லிங் லெவல் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த 30 தாண்டுது, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன அர்த்தம்னா ஓவரா வந்து செல் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே வந்து பொசிஷனை கவர் பண்ணுவாங்க, பையிங் நடக்க போகுது அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனை நமக்கு இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் காட்டும் போது 30 கட் பண்ணி கீழே இறங்கி திரும்ப 30 தாண்டும் போது நம்ம இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு நல்ல பையிங்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கூட நீங்க பொசிஷனை கவர் பண்ணலாம். ஸோ திரும்ப இந்த 30 கட் பண்ணும் போதோ இல்ல 70 தாண்டும் போதோ கூட உங்க பொசிஷனை நீங்க கவர் பண்ணிக்கலாம். இதுதான் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நமக்கு சொல்ற சிம்பிளான விஷயம். ஸோ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ஒரு ஸ்டாக்கோட பையிங்கா செல்லிங்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரோட இன்னொரு இண்டிகேட்டரை ஆட் பண்ணி கூட நீங்க ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்க ட்ரேடிங்கை நீங்க ப்ராஃபிட்ட கொண்டு போலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், 70 தொட்ட உடனே அந்த இடத்துல நாம செல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 30 தொட்ட உடனே அந்த இடத்துல நம்ம பை பண்ணக்கூடாது. 70 தொட்டு மேலே போய் திரும்ப கீழே இறங்கும் போது தான் செல் பண்ணணும். 30 தொட்டு கீழே இறங்கி திரும்ப மேலே வரும்போது தான் நம்ம பை பண்ணணும். அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுட்டு கூடவே இன்னும் ரெண்டு இண்டிகேட்டரை நம்ம சேர்த்து வச்சு நம்ம ட்ரேடிங் கால எக்ஸிட் பண்ணோம்னா, என்ட்ரி கொடுத்தோம்னா நல்ல ஒரு எக்ஸிட்ல நம்ம வெளியே வரலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.